பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்று முக்கியமான அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காணொளி மூலமாக. ஒன்று, நம்முடைய பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ்மேன் மீட் இருக்குது. இது முற்றிலும் இலவசம். ஜூமில் வந்து இந்த மீட்டிங் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் வந்து காலையில் ஒரு 9:30 தொடங்கி 1:00 அந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சிடும். ஒரு செஷன் தான். ஆவியானவர் என்ன மறுபடியும் இந்த பிஸ்னஸ்மேனை இணைத்து அவர்களுடைய அழைப்பை குறித்த இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மைக்குள்ளே இன்னும் வந்து ஒரு லைட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும், நெக்ஸ்ட் லெவல் லைட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆவியானனுக்கு உணர்த்தினப்படினால பிஸ்னஸ் மேனுக்கான ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. 87 60 60 90 30 என்கிற எண்ணி இருக்குது. ஃபோன் செய்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து இது கூட்டம் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலை கொடுத்துட்டு உங்கள் பெயர் கொடுத்துருங்க. நண்பர்களே, மிகவும் பயனுள்ள ஒரு கூட்டம். டோன்ட் மிஸ் இட். எ ஜூம் மீட் ஆன்லைனில் வந்து இந்த கூட்டம் நடக்கும். ஜூம் மீட் ஃபார் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ். ஓகே, மில்லியனர்ஸ் மீட். ரெண்டாவது அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய ஊழியத்திலேருந்து பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரசியலில் ஆர்வமுடையவர்களுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் இந்த விங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னா, அரசியலில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் யதார்த்தமாக உங்களுக்குள் வந்ததல்ல, அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்வம். இது எதற்கென்றால், கடைசி நாட்களிலே தேவன் அரசியலிலே, அதாவது குளோபல் பாலிடிக்ஸ், உலக அரசியலிலே பெரிய மாற்றங்களை செய்ய போகிறார். அதன் மூலமாக தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் தேவன் ஸ்தாபிக்க போகிறார். ஸோ யுவர் டிசையர், இட் இஸ் ஸ்டார்டட் பை, இனிஷியேட்டட் பை தி ஹெவன்லி ஃபாதர் ஓன்லி. அவரே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்களையும் கொடுத்துருக்கிறார். அதனால் இதை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க, இதை நீங்கள் வந்து புறக்கணிக்காதீங்க. நம்ம அப்படி புறக்கணித்தோம்னா இந்த தேசம் எதிரிகள் கையிலே, பிசாசின் பிள்ளைகளின் கையிலே சிக்கி இந்த உலகம் சுடுகாடாய் மாறும். பிசாசுக்கு இந்த உலகத்தில் நேரடியாக இந்த பூமியை வந்து அவனால் வந்து சுடுகாடாக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு வந்து ஹி நீட்ஸ் சம் எம்பாடிமெண்ட். அவனுக்கு வந்து உடம்பு தேவை. அந்த உடம்புக்குள்ளே இருந்து தான் ஜனங்களுக்கு தப்பான சட்டங்களை பிறப்பித்து ஜனங்களை அழிக்க முடியும். 80 லட்சம் யூதர்களை கொள்ளுவதற்கு ஒரு ஹிட்லரின் உடம்பு பிசாசுக்கு தேவைப்பட்டது. உலகத்தில் 1/3 ஜனங்களை தப்பான ஒரு தத்துவத்துக்குள் கொண்டு செல்வதற்கு கார்ல் மார்க்ஸின் உடம்பு அவனுக்கு தேவைப்பட்டது. ஆம், தோற்று போனது ரஷ்யாவிலே கம்யூனிசம். ஆனால் அதை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து எதிர்மறையான காரியங்களை செய்ய வைப்பதற்கு ஒரு உடம்பு தேவைப்பட்டது. இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையில் அறைவதற்கு யூதாசின் உடம்பு பிசாசுக்கு தேவைப்பட்டது. அந்த லேகியோனுக்குள்ளேருந்து ஆவியல் வெளியேறிய போது பன்றிகளின் உடம்பு அவனுக்கு தேவைப்பட்டது. ஸோ அரசியல்வாதிகள், குறிப்பாக பிளாக் மேஜிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கட்சிகள், எதிர்மறையான, அதாவது விச் கிராஃப்ட், அதாவது செய்வினைகள் போன்ற மந்திரங்களின் மீதும் யாகங்கள் மீதும் மந்திர தந்திரங்கள் மீது, நான் சொல்கிறது எதிர்மறையான மந்திர தந்திரங்களை, ஆமேன் மீது, அந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்பிரிட்டோட கனெக்ஷனில் வச்சிருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். உலகமெங்கிலும் இருக்கிறாய். அவர்களை வந்து சாதாரண அறிவில் மக்களால் எதுக்க முடியாது. அவர்களை கொண்டு இந்த உலகத்தை சுடுகாடாக்க பிசாசு விரும்புகிறோம். இவர்கள் அதிகமாக வந்து பிளான்ஸை விட அதிகமாக இந்த மாதிரி மந்திரம் போடுறது, இதில் தான் ரொம்ப. அப்படி எந்த கட்சியை பார்த்தாலும் தயவு செய்து ஓட்ட போட்டுறாதீங்க, அவங்கள ஜெபிச்சு காலி பண்ணிடுங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தேவன் யோசுவாக்களை இறக்கி விட்டு பின்னாடி மோசேக்களை எழுப்ப விரும்புகிறார். அவர்கள் மூலமாகத்தான் அந்த யோசுவாக்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். பல விஷயங்களை தேவன் செய்ய போகிறார் குளோபல் பாலிடிக்ஸில். நீ எந்த நாட்டில் இருக்கிறாளா இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு உங்கள் தேசத்தை அரசியலிலே மாற்ற தரப்போகிறார். எலியான்ற ஒரே ஒருத்தன் சமாரியாவை ஆட்டி படைச்சான். அப்படி உங்களை என்னை தேவன் பயன்படுத்த போகிறார். ஸோ ஆகவே, பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ், ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் நம்பர், யுவர் நேம் அண்ட் கால் 8760607070. இந்த எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. இப்போவே இருக்கிற 100 பேர்கிட்ட பேர் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் நான் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுக்கான ஒரு ஜூம் மீட் அடுத்த 10 டேஸ்க்குள்ளே இருக்குது. இந்த பிஸ்னஸ் மேனுக்கான ஜூம் மீட்டும் 10 நாளைக்குள்ளே இருக்குது. இந்த பாலிட்டிக்ஸு பொலிட்டிக்கல் விங்குக்கான ஜூம் மீட்டும் அடுத்த 10 டேஸ்க்குள்ளே இருக்குது. மூணாவது ஒரு ஜூம் மீட் இருக்குது. இது மூன்றாவது அறிவிப்பு. பாஸ்டர்ஸ்க்காக தமிழ்நாடு எங்கும் மற்றும் உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களை நான் இணைத்து ஒரு கூட்டம் நடத்த விரும்புகிறேன். ஜூமில் சில காரியங்களை கத்திருந்த நாளில் ஸ்பெஷலாக ஊழியக்காரங்களை பேச விரும்புகிறேன்.
அடுத்து எதற்காக இந்த பேண்டமிக் இவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு, தேவன் இதை குறித்து என்ன பேசுகிறாரு, தீர்க்கதரிசிகள்ட்ட என்ன பேசியிருக்கிறாரு, ஏன் வந்து தேவன் சில விஷயங்களை பேச மறுக்கிறார், தேவன் எதை எதிர்பார்க்கிறார், எது இதற்கான முடிவு என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன், என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் நேம். இது முற்றிலும் இலவசம், இந்த மூணு கூட்டமே இலவசம். ஆனால் பேரை மட்டும் தயவுசெய்து சீக்கிரம் கடைசி நேரத்தில் வந்துட்டு நேராக உள்ளே வரணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது. ஸோ முன்னாடியே உங்கள் நேமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சு உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஏற்கனவே உங்கள் டீட்டெயில் இங்கே இருக்கும்னா கொடுக்க வேண்டியதில்லை, நேம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கோட் நம்பர் கொடுத்துருவாங்க, கோட் நம்பரை கொடுத்தா தான் நீ உள்ளே வர முடியும். ஸோ மூணு ஜூம் மீட் இருக்குது, இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஒன்று ஜூம் மீட் ஃபார் பிஸ்னஸ் மேன், ரெண்டாவது ஜூம் மீட் ஃபார் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டட் பீப்புள், மூணாவது ஜூம் மீட் ஃபார் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். ஸோ இந்த மூணு கூட்டத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 87 60 60 70 70 என்கிற எண்ணிற்கு பாலிட்டிக்ஸ் மீட்டையும் பிஸ்னஸ்மேன் மீட்டும் பாஸ்டர்ஸ் மீட்டும் 60 60 90 30 எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அந்த ரெண்டு மீட்டுக்கும் 30 நம்பர் காடிங்க, இந்த ஒரு மீட்டுக்கு மட்டும் 70 நம்பர் காடிங்க. பேரை பதிவு செஞ்சுக்காங்க, அடுத்த ஒன் வீக்கில் இந்த மீட்டிங் இருக்கும். ஸோ இந்த அறிவிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்க வரும்போது காட் பிளஸ் யூ. மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.